LBW ல 3 மீட்டர் ரூல் ஒன்னு இருக்கு. DRS ல ரிவ்யூ பண்றப்போ ஹாக்கை அப்படிங்கற பால் ட்ராக்கிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பாலுடைய அந்த பேட்ல இம்பாக்ட் ஆற அந்த பாயிண்டும் அடுத்து ஸ்டம்ப் இருக்கிற பாயிண்ட்க்கு நடுவுல இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட்களுக்கு நடுவுல 3 மீட்டர் இல்ல அதுக்கு மேல தூரம் இருந்தா அந்த டிசிஷன் அம்பையர்ஸ் கால்க்கு விட்டுருவாங்க. அப்ப ஆரம்பத்துல ஃபீல்ட் அம்பையர் நாட் அவுட்னு டிக்ளேர் பண்ணா இந்த 3 மீட்டர் ரூல் படி அந்த முடிவுல ஸ்டாண்ட் ஆகலாம். ஆரம்பத்துல 2.5 மீட்டர்ஸ் வச்சிருந்தாங்க, அதனால ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்தது. சரி, இந்த அம்பையர்களுக்கு இன்னும் கிளியரா அக்யூரேட்டா ஜட்ஜ் பண்ணுங்கிறதுக்காக 3 மீட்டரை மாத்தினாங்க. அப்போ நிறைய பிரச்சனைகள் வந்தது. சமீபத்துல மும்பை இந்தியன்ஸ்க்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு மேட்ச் நடந்தப்போ இந்த ரோஹித் சர்மா 5th ஓவர்ல கடைசி பால் ஷாட் எடுத்தாரு. அப்ப கிரீஸ்ல இருந்து இறங்கி வந்து ட்ரை பண்ணாரு, ஆனா ஷாட் சரியா எடுக்கல, பேட்ல போயிடுச்சு. LBW கிளைம் பண்ணப்போ அந்த சைட்வே இமேஜஸ்ல ரோஹித் சர்மா ஸ்டம்ப் அவுட் நல்லாவே தள்ளி இருந்தாரு. நியாயமா பார்த்தா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செப்ஷன் 3 மீட்டர்ல அதுக்கும் அதிகமா காட்டியிருக்கணும், ஆனா அந்த ஹாக்கி டெக்னாலஜி சொதப்பிடுச்சு. அந்த டிஆர்எஸ் சிஸ்டம்ல பாயிண்ட் ஆஃப் இன்டர்செப்ஷன் சரியா காட்டல, எரர் வந்துச்சு. அதனால ரோஹித் சர்மா அவுட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இதனால எம்ஐ ஃபேன்ஸ்க்கு சரியான கோவம், என்ன பெரிய ஹாக்கி, என்ன பெரிய அல்ட்ரா எட்ஜ், போய் குப்பத்தட்டு எட்ஜ்ல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால லெஃப்ட் ரைட் காட்டினாங்க. இன்னும் சில பேர் அந்த டிஆர்எஸ்கே டிஆர்எஸ் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. நிறைய முன்னாள் கிரிக்கெட் பிளேயர்ஸ் கூட இந்த டெசிஷனுக்கு அகைன்ஸ்டா பேசினாங்க. டெக்னாலஜி மட்டுமே ஏன் நம்ப கூடாதுங்கிறதுக்கான முக்கிய எக்ஸாம்பிள் தான்.